IBC Health viewers எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தைராய்டு சுரப்பி பாத்தீங்கன்னா நம்மளோட கழுத்து பகுதியில தான் இருக்கு. இதோட weight 20-40 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த தைராய்டு சுரப்பி ஆண்களை விட பெண்களுக்கு பெரிதா இருக்கும். இதோட ஷேப் பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை மாதிரியே இருக்கும். இன்னைக்கு நமக்கு இருக்க லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. அதனால அவங்க வாழ்நாள் முழுவதுமே டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து சொல்லலாம். பெண்களுக்கு பாத்துட்டீங்கன்னா இரகுலர் பீரியட்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஹேர் ஃபால் ஆகுறது, ஸ்கின் ட்ரைனஸ் ஆகுறது, அடிக்கடி சளி பிடிக்கிறது, கம்மியான ஹார்ட் பீட் இருக்குது, அவங்களோட பாடி வெயிட், கை கால் வந்து சில்லிட்டல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தைராய்டு இருக்கவங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா நம்மளோட பாடி ரொம்ப வீக் ஆகும், நம்மளோட வெயிட்டுமே கம்மியாகும், வாந்தி வர்றது, தூக்கமின்மையா இருக்கலாம், இல்ல பாடியில அலர்ஜியா இருக்கலாம், ஹேர் ஃபால் ஆகலாம், குமட்டல். ஆண்களோட மார்பகம் பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி அதிகமா இருக்கலாம், தசைகள்லாம் வளர்ச்சி அதிகமா இருக்கலாம், கை கால் நடுக்கம், வயிற்று பிரச்சனை இருக்கலாம், அதிகமா ஸ்வெட் ஆகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்மே தைராய்டு உள்ளவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கவங்க நல்ல க்ளீனான வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கணும், அதோட அவங்களோட டெய்லி லைஃப்ல கீரைகளை கண்டிப்பா சேர்த்துக்கணும். பிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா, இந்த மாதிரிலாம் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாத்திட்டோம்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியில வரலாம். அண்ட் இதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம IBC ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.